அல்லாஹ் ரப்புன் நாஸ், அல்லாஹ் முழு மனிதர்களுடைய ரப்பு. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா அர்ஸல்நாக இல்லா காஃபத்தல் லின்நாஸ், ரசூலுல்லாஹி ரசூலாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், இறை தூதர வழிகாட்டியாக அனுப்பியிருக்கிறான், முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முழு மனிதர்களுக்கு. ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வழிமுறை முன்மாதிரி முஸ்லிம்களுக்கு மட்டுமில்ல முழு உலக மக்களுக்கு. அப்ப அந்த நபியை நாங்க அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? அந்த கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி இந்த மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? சொல்றோமா? ரசூலுல்லாஹ் பிறந்த நாள்லயாவது எங்கட ஊர்கள்ல இந்த அந்நிய மக்கள் ரசூலுல்லாஹ்வை விளங்கி கொள்றதுக்கு ஏற்பாடு ஒன்று இருக்கா எங்கள்கிட்ட? செஞ்சமா இது வரைக்கும்? நீங்க யாரும் யோசிக்க, என்னடா இப்படி கேள்வி கேட்கிறார்? நான் ஒரு கவலையில கேட்கிறேன் மேலான சகோதரர்களே, செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய இல்ல, செய்ய தேவையில்லாத வேலைகளை செஞ்சு கொண்டே நாங்க உள்ளங்களால பிரிஞ்சு எங்கட கால நேரத்தை செலவழிச்சு கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்துல எங்கட அந்த காலத்துல இருந்த பெரியார்கள் யாரோ அரசாங்கத்தோட ஃபைட் பண்ணி அவங்க ரசூலுல்லாஹ் பிறந்த நாளுக்காக ஒரு லீவ் எடுத்து தந்தாங்க. மெர்கன்டைல் ஹாலிடே, அது அரசாங்க லீவ் ரசூலுல்லாஹ் பிறந்தத்தை வச்சு. அந்த நாளையிலேயாவது இந்த மற்ற சகோதரர்கள், கலிமா சொல்லாத சகோதரர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்றா யார் என்று விளங்கப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி செய்தோ? உலமாக்கள் நாங்க என்ன முயற்சி செய்தோ? டிரஸ்டிமார்கள் என்ன முயற்சி செஞ்சாங்க? தனவந்தர்கள் என்ன முயற்சி செஞ்சாங்க? சமுதாய பற்றுள்ளவங்க என்ன முயற்சி செய்தாங்க? நாங்க மட்டும் அந்த பிறந்த நாளைக்கு கூடி ஏதோ ஓதி கீதி திண்டு குடிச்சு இப்படியே தான் காலம் கழிஞ்சிருக்கு. நாங்க ஓதுறது சாப்பிடுறது எல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா இதோட அவங்களுக்கு அறிமுகப்படுத்தும். அவங்களுக்கு அந்த நாளை வச்சு ஒரு சாப்பாடு ஆக்கி நான் கொழும்புல ஞாபகப்படுத்தினேன். மீலாதுக்கு முன்னால அந்த மக்களுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்து கொஞ்சம் ஏதாவது ஒரு கோப்பை சோத்தை அனுப்பி அவங்க எல்லாம் டைமுக்கு ஒரு ஒன்று கூட்டி ஒரு நடு சந்தில ஸ்டேஜ் ஒன்று அடிச்சு சிங்களத்துல அவங்க விளங்குற பாஷையில ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு அறிமுகம் செஞ்சா அந்த மக்களோட உள்ளத்துல நபியின் மீது நல்லெண்ணம் வரும். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய விரோதிகள் மீடியாக்கள் மூலமாக ரசூலுல்லாஹ் பத்தி தவறான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதுல கேட்க கொள்ள சும்மா ரத்தம் கொதிச்சு வேலை இல்ல, அதுல ஒன்று நடக்க போற இல்ல. நபியை இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். இந்த முறையிலையும் எங்கட அஹ்லாக்காலையும் எங்கட நல்ல குணங்களால. எனவே மேலான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல முழு மனிதர்களுக்கும், குர்ஆன் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல ஹுதல்லின் நாஸ் முழு மனிதர்களுடைய நேர்வழிக்கு நாங்க குர்ஆன் இறக்கி இருக்கிறோம். அப்ப இந்த குர்ஆனையும் முழு உலக மக்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்துவோம். இன்றைக்கு அந்நிய மக்கள் குர்ஆனை அவங்க விளக்கம் தாராங்க, அப்போ எங்களுக்கு கோபம் வருது. அவங்க பொட்ட விளக்கங்களை தரக்குள்ள எங்களுக்கு ஆத்திரம் வருது. ஆத்திரப்பட்டு வேலை இல்லை, ஆத்திரம் நாங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய இல்லை மேலான சோதர்களே. எனவே இந்த குர்ஆன இந்த மற்ற மக்கள், இப்ப இந்த பள்ளிவாசலுக்கு யாராவது ஒரு அந்நிய சகோதரர் வந்து எனக்கு ஒரு தர்ஜுமத்துல் குர்ஆன் தேவைன்னா கொடுக்கிற ஏற்பாடு இருக்கியா? நான் சும்மா கேட்கிறேன். ஒரு அந்நிய சகோதரர் வர்றார், ஒரு படிச்ச மனுஷன் வர்றார், எனக்கு ஒரு குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் உண்டு தாங்க, எனக்கு இஸ்லாத்தை பத்தி விளங்கி கொள்றதுக்கு ஒரு புக் கொண்டு தாரீங்களா என்று கேட்டா ஏற்பாடு உண்டு இருக்கியா? எங்களை மஸ்ஜிதுகள்ல இருக்குதா? இனி எங்களுக்கு ஒரு கவலை இருந்தா இருக்கும், இந்த மக்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும் என்ற ஒரு கவலை இருந்தா அதை பத்தி யோசிப்போமா? இருந்தா ஏற்பாடுகளை செய்வோம். இது இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தருக்கு லெட்டர் ஒன்று கொடுக்கவே பயப்படுறாங்களே பள்ளி டிரஸ்டிமார். இது நான் ஒரு நாள் ரெண்டு நாள் அனுபவம் இல்ல, 10-20 வருஷத்துல அனுபவத்தை வச்சு சொல்றேன். டிரஸ்டி போர்டு பயம், நாங்க ஒண்ணுக்கு பயப்பட தேவையில்லை. ஒரு லாயர் கிட்ட போங்க, நீங்க ஒரு அபிடேவிட் ஒன்று அடியுங்க, அவர் அவர்கிட்ட விருப்பப்படி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், அந்த அபிடேவிட் எடுத்துக்கொண்டு வாங்க, கொப்பியை தாங்க, உங்களோட ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டரையும் தாங்க, நாங்க ஒரு லெட்டர் தரோம். நாங்க லெட்டர் கொடுக்க போறோம், அவர் எங்கட மஹல்லால இந்த இடத்துல இந்த அட்ரஸ்ல இந்த பேர்ல இந்த ஐடி நம்பர் தைக்கிறார் என்று லெட்டர் கொடுத்த விஷயம் முடிஞ்சு. அவர் முஸ்லீம் என்றார், முஸ்லீம் என்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட ஒரு 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 ஆதாரம் ஒன்றும் இல்லை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அதே போல குர்ஆன் முழு மனித சமுதாயத்துக்கும், அதே போல காபத்துல்லா முழு மனிதர்களுக்கும், இந்த குர்ஆன் மனிதர்கள், இந்த மஸ்ஜித் காபத்துல்லா இருக்கிறதே மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக, முஸ்லிம்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்று சொல்ல இல்ல. இன்ன அவ்வல பைத்தின் மனிதர்கள்
என்று வரக்கொல அல்லாஹ் மஸ்ஜித் அமைச்சிருக்கிறான், முழு மனிதர்களும் வணங்குறது. கடைசியாக குந்தும் கைரா உம்மத்தின் உக்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுனா அனில் முன்கரி வ தூமினூன பில்லாஹ். எங்களைய பார்த்து சொல்றான் ரசூலுல்லாஹ் உம்மத்தாகி எங்களை எல்லாரையும் பார்த்து சொல்றான், நீங்க தான் சிறந்தவங்க, மனிதர்களுடைய நலவுக்கு வெளியாக்கப்பட்டவங்க நீங்க சிறந்தவங்க. மனிதர்களுடைய நலவு, நாங்க முஸ்லிம்களுடைய நலவு மட்டும் நாடக்கூடாது, முழு மனிதர்களுடைய நலவை நாடுவோம். நலவுகள்ல ஆகப்பெரிய நலவு ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்கிறது. ஹிதாயத்து இல்லாதவனுக்கு எவ்வளவு உதவி செஞ்சு வேலை இல்லை. நாங்க உதவி செய்யணும், ஹிதாயத்து கிடைக்கணும் என்ற நீயத்தோடு. எனவே மேலான் சொல்லி இதை மாதிரி ஆயத்துகள் ஹதீஸ்கள் ஏராளமா இருக்குது. எங்களோட பிசினஸ நாங்க தாவத்தாக மாத்திக்கணும். எங்க கடைக்கு ஒரு அந்நிய சகோதரர் வாரார், நான் அவரை கண்ணியமா வரவேற்று அவருக்கு தேவையான சாமானத்தை விளங்கப்படுத்தி, இது நல்ல சாமான், இது இது இந்த சாமான் பாவிக்க கஷ்டம், இதை விட இது நல்லது விளங்கப்படுத்தி நாங்கள் அவருக்கு அழகான முறையில் அவருக்கு ஒரு டீய ஒரு 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 ட்ரிங்க் கொண்ட என்ன பிளேன் டீ ஒன்றையாவது கொடுக்க வேண்டிய இருப்பாட்டி கொடுத்து அவரோட அன்பா இறக்கமாக பேசி அழகான முறையில் யாவரத்தை செஞ்சா எங்களோட யாவரத்தையும் அல்லாஹ் நடத்தி வைப்பான், அதுலேயும் பறக்க செய்வான். இந்த மனிதன் உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்களை பற்றி ஒரு நல்ல எண்ணம் உருவாகும். நாங்க போயிட்டு எடுத்த வாக்கில் வா இஸ்லாத்துக்கு என்று கூப்பிட தேவையில்லை, எங்கட நல்ல குணத்தை காட்டினாவே அதே ஹிதாயத்துக்கு காரணமா அமையும். அதுதான் ஆக சிறந்த தாவத். தாவத்திலே ஆக சிறந்த தாவத் எங்கட குணத்தை நல்ல குணத்தை காட்டி மக்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கிறது காரணமா அமையுது. எங்கட கொடுக்கல் வாங்கல் கனுதேனு இருக்கிறே, இதையும் நல்ல குவாலிட்டியா செய்யணும். பொய்யும் புரட்டும் ஏமாத்தமும் மோசடியும் சல்லிகள் நிலைச்சு நிக்காது. ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா வந்திருக்கு, பொய் சொல்லி யாவரம் செஞ்சா யாவரம் நடக்கும், பரக்கத் அளிக்கப்படும் என்றாங்க ரசூலுல்லாஹ். பிசினஸ் நடக்கும், தலையில் அடிச்சுதேயும் என்னத்தையாவது சொல்லி, ஆனா பரக்கத் இல்லை. பரக்கத் இல்லாத யாவரத்துல என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சாலும் பரவாயில்ல, அல்லாஹ் அதுல பரக்கத் செஞ்சா தேவையெல்லாம் பூர்த்தி ஆகும். அதனால் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் எடுப்போம். இதுக்காக எங்களோட ஊர்களில் சில ஏற்பாடுகளை செஞ்சு எங்களோட ஊர்களில் நிறைய இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. இஸ்லாத்தை படித்து 10 வருஷம் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா அல்ஹம்து சூரத்து தெரியாது. உலமாக்களுக்கு குறையே இல்லை, மதரசாக்களுக்கு குறையே இல்லை, தெளிவாக சொல்கிறேன். ஆனால் இந்த இஸ்லாத்துக்கு வந்த மக்களுக்கு இஸ்லாத்தை படித்து கொடுக்க ஆள் இல்லை, அதுக்குள்ளே ஏற்பாடுகள் இல்லை, அதை பற்றி எங்களுக்கு ஃபிக்ர் இல்லை. எங்களோட முழு நோக்கமும் முழு மனித சமுதாயத்துக்கு இதாக கிடைக்கும்.